ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் மெய்யன்பர்களே ஏற்கனவே ரசவாத மூலிகை என்று சொல்லி நாம் ஒரு பதிவை கொடுத்திருக்கிறோம் சோற்று கற்றாதை என்று சொல்லக்கூடிய அந்த ஆலோவீரா சோற்று கற்றாதையில் பூக்கக்கூடிய அந்த மலரை கொண்டு சுத்தி செய்யாத பாதரசத்தை நாம் அந்த சோற்று கற்றாதை மலரால் ஒரு ஜாமம் அரைக்க வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மலரை மாற்றி மீண்டும் அரைக்க வேண்டும் அப்படி ஒரு ஜாமங்கள் அரைக்கும் பட்சத்தில் பாதரசத்தில் இருக்கக்கூடிய பாதரசத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் ஏழு சட்டைகள் என்று சொல்லக்கூடிய ஏழு சட்டைகள் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷங்களும் பரிபூர்ணமாக நீங்கும் சுத்தி செய்யாத பாதரசம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சுத்தி செய்யாத பாதரசத்தை நாம் ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு கிலோ சுத்தி செய்யாத பாதரசத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நாம் இந்த சோற்று கற்றாதை மலர் என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாதை பூவால் அரைக்க வேண்டும் இது சுத்தி செய்யாத பாதரசம் ஒரு கிலோ இப்போது சோற்று கற்றாதையினுடைய அந்த மலர் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மலரை வந்து நம்ம பறித்து அதில் போடணும் சோற்று கற்றாதை மலரை பறித்து நாம் அதில் போட வேண்டும் போட்டு ஒரு ஜாமம் மூன்று மணி நேரம் அரைக்க வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மலரை அரைத்து ஒரு வெள்ளை காடா என்று சொல்லக்கூடிய வெள்ளை துணியில் காட்டன் துணியில் நம்ம பிழிஞ்சி மறுபடியும் பூவை மாற்றி மறுபடியும் அரைக்கணும் ஆக வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை மாட்ட வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மலரை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜாமம் அரைக்கணும் அப்படி ஒரு ஜாமன் நம்ம வந்து அரைச்சோம்னா இந்த பாதரசம் பரிபூர்ணமாக அமிர்த கலையில் இருப்பதை நீங்கள் காண முடியும் இந்த பாதரசத்தை வாத வைத்திய யோகம் மூன்றுக்கும் கொண்டு போகலாம் வாதம் என்று சொல்லக்கூடியது வகார வித்தை ஸ்வர்ணசித்திக்கு கொண்டு போகலாம் வைத்தியம் என்று சொல்லக்கூடியது ரசமுப்பு ரச குரு ரச ரச செந்தூரம் போன்ற மருத்துவ முறைக்கு கொண்டு செல்லலாம் அதேபோல் கற்பம் என்று சொல்லக்கூடியது காய கற்பம் இந்த காயசித்தி காய கற்பம் என்று சொல்லக்கூடியது மும்மலங்களை நீக்கி வாத பித்த கபத்தை நீக்கி சப்த தாதுக்கள் பலம் பெற்று இரத்த நாளங்களும் ஹார்மோன்கள் என்று சொல்லக்கூடிய மரபணு சத்துக்களும் புதுப்பித்து என்றும் இளமையோடு சர்வசக்தியாக முகப்பொழிவோடு நித்திய சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய நித்திய சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு யோக மருத்துவமாகவும் இதை பயன்படுத்தலாம் இந்த சோற்று கற்றாதை மலர் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மலரில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தகத்தினுடைய சத்து நிறைந்திருக்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தை கட்டக்கூடிய ரசத்தை கொல்லக்கூடிய சத்து கந்தகத்தில் இருக்குது கந்தகத்தினுடைய சத்து இந்த சோற்று கற்றாதை பூவில் இருக்குது அதே போல் இந்த சோற்று கற்றாதை மலரில் உயர்ந்த ரக தேன் இதில் வந்து இருக்கு இந்த சித்தெரும்புகள் புத்து தேன் என்று சொல்லக்கூடிய இந்த கொசு எறும்பு இந்த தேனை வந்து சாப்பிடும் உயர்ந்த ரக தேன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ரக தேன் இந்த கற்றாதை பூவில் இருக்குது இது வந்து பரிபூர்ண சுத்தி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மலரை வந்து நம்ம மாற்றணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மலரை மாற்றணும் ஒரு ஜாமான் அரைக்கணும் ஒரு மணி நேரம் அரைத்த பிறகு தண்ணீரில் நன்றாக கழுவி காட்டன் துணியில் புதியணும் மறுபடியும் மலர்களை போட்டு அரைக்கணும் இது போல் ஒரு ஜாமம் மூன்று முறை மலர்களை மாற்றி அரைக்க வேண்டும் இது ரசத்தில் ஏக சுத்தி மிக உயர்ந்த சுத்தி நம்முடைய சித்தர்கள் பயன்படுத்திய மிக உயர்ந்த சுத்தி முறை ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்காக இந்த பதிவை வெளியிடுகிறோம் அடியன் சிவஸ்ரீ கஜேந்திர சுவாமிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள்